இப்ப இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் மின் பாய்வை சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா நாலு காசியன் சர்ஃபேஸ் நாலு சர்ஃபேஸ் ஏ பி சி டி நாலு சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த நாலு சர்ஃபேஸ்லையும் சார்ஜ் ஒன்றில் சார்ஜ் மைனஸ் க்யூ இருக்குது ஒன்றில் ப்ளஸ் க்யூ மைனஸ் க்யூ இருக்கு அந்த மாதிரி என்னென்ன சார்ஜ் இருக்குன்றதையும் காட்டியிருக்காங்க என்ன கேட்குறாங்க எலெக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எலெக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா அந்த லைன்ஸ் போகுது இல்லை அந்த மின் போகுது போகுதில்லை அதோட எண்ணிக்கை தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு ஸோ அதை வந்து நம்ம மின் பாய்வுன்னு கூப்பிடுவோம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஸோ என் இந்த ஒரு ஒரு எலெக்ட்ரிக் ஃப்ளக்ஸு வந்து ஏல எவ்வளோ எலெக்ட்ரிக் ஃப்ளக்ஸு பியில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்ற ஒரு கேள்வி ஸோ அதை கண்டுபிடிச்சி நம்ம எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிச்சோன்னா அதுக்கப்புறம் ஏ பெருசா பி பெருசா சி பெருசா அப்படின்றத நம்ம வந்து எடுத்து போட்டு கா பார்க்க முடியும் ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா காஸோட ஒரு லா காஸோட விதி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ அது பார்க்கணும் அப்படின்னா மொத்தமாக காஸ் சொன்ன விஷயம் என்னன்னா ஒரு சர்ஃபேஸ் ஒரு பரப்பில் மூடி இருக்கிற இந்த மாதிரி ஒரு பரப்பில் அந்த பரப்பு வழியாக வெளில வர எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மின் பாய்வு எவ்வளோ ஃப்ளக்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அதுக்குள்ளே அந்த சர்ஃபேஸ்க்குள்ளே எவ்வளோ சார்ஜ் இருக்குது மொத்த சார்ஜ் உள்ளே எவ்வளோ இருக்குது டிவைடட் பை எப்சிலான் நாட் சார்ஜ் உள்ள இருக்கிற சார்ஜ் மட்டும் தான் கவுண்ட் பண்ணணும் மொத்தமா சார்ஜ் எவ்வளவு இருக்கு டிவைடட் பை இது ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு சின்ன நம்பர் கான்ஸ்டன்ட் ஸோ இந்த சார்ஜ் பை எப்சிலான் நாட் வந்து அந்த சர்ஃபேஸில் இருக்கிற சர்ஃபேஸோட க்ளோஸ்ட் சர்ஃபேஸோட டோட்டல் ஃப்ளக்ஸ் டோட்டல் ஃப்ளக்ஸ் ஓகே அப்போ ஒரு சர்ஃபேஸ் வழியாக வெளில வர மின் பாய்வு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக உள்ள சார்ஜ் எவ்வளோ இருக்கோ இப்போ மின்கோடுகள் மின்கோடுகள் எங்கேருந்து ஆரம்பிக்கும் சார்ஜ் ஆரம்பிக்கும் வர வெளில தானே வந்தாகணும் உள்ளுக்குள்ள எங்க சார்ஜ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சர்ஃபேஸ்ல வழியாக எத்தனை சார்ஜ் இந்த சார்ஜில் எவ்வளோ மின்கோடுகள் உற்பத்தி ஆகுதோ அது எல்லா கோடும் கடைசியில் வெளில வரணும்ல அதுதான் இதோட ஐடியா சம்டைம்ஸ் அதில் நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் சில அது இங்கே முடியும் அதெல்லாமும் சேர்க்கலாம் ஆனால் எப்படி பார்த்தாலும் இது வழியாக வெளில வருதுன்றது இது வந்து வெளில போகிறது என்னது அதுதான் ஃப்ளக்ஸ் உள்ளே இருக்கிற மொத்த சார்ஜோட எண்ணிக்கை மொத்த சார்ஜோட குவான்டிட்டியை கவுண்ட் பண்ணி டிவைடட் பை எப்சிலோ நாட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து மின் பாய்வு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோன்றது தெரியும் இது வந்து லா அப்படின்னு சொல்கிறோம் இந்த லாவை வச்சு இந்த கேள்வியை ரொம்ப சுலபமாக போட்டுடலாம் ஸோ நம்ம வந்து இதை கொஞ்சம் பெருசாக்கி நம்ம பார்க்கலாம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க கூப்பிடுறேன் இது வந்து என்ன சிம்பிள் அப்படின்னா ஃபைவ் கிரீக் சிம்பிள் ஃபைவ்ஸ் மின்பாய்வுக்கான ஒரு சிம்பிள் ஸோ ஃப்ளக்ஸ் த்ரூ ஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஏக்குள்ளே இருக்கிற சார்ஜ் எத் எவ்வளோ அமௌண்ட் பாருங்க ஏகுள்ள எல்லாமே தான் இருக்குல்ல மைனஸ் க்யூவும் இருக்கு பிளஸ் க்யூவும் இருக்கு பிளஸ் டூ க்யூவும் இருக்கு ஸோ அப்போ டூ க்யூ ப்ளஸ்

அது வெளில தானே இருக்குது பிக்குள்ளே இந்த மைனஸ் கியூ இருக்காது இருக்கு ஸோ பிக்குள்ள மொத்தமாக எவ்வளோ சார்ஜ் டூ க்யூ இருக்கு மைனஸ் கியூ இருக்கு அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்க்கணும் டிவைடட் பை நாட் டூ க்யூ மைனஸ் கியூ சேர்த்தீங்கன்னா என்ன வரும் க்யூ ஸோ அப்போ ஃபிளக்ஸ் த்ரூ பி எவ்வளோ கியூ பை எப்சிலோ நாட் ஸோ பி வழியாக வெளில வர ஃப்ளக்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கிற சார்ஜ் மட்டும்தான் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் வெளியும் சார்ஜ் இருக்குது ஆனால் அதோட கான்ட்ரிபியூஷன் ஃபிளக்ஸுக்கு கேல்குலேட் பண்ண வேணாம் அப்போ சி ஃப்ளக்ஸ் ത്രൂ c เนี่ย c பாத்தீங்கன்னா இதுதான் c இப்போ c பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் சார்ஜ் இருக்கா உள்ள இருக்கே +q உம் இருக்கு -q உம் இருக்கு நம்ம மொத்த charge எவ்வளவு 0 +q -q சேத்தீங்கன்னா ஜீரோ அப்போ c வந்து 0 ε0 0 சோ c ஓட फ्लக்ஸ் வந்து 0 அப்போ d ஓட இதுதான் d d குள்ள பாத்தீங்கன்னா -q மட்டும்தான் தான் இருக்கு அப்போ फ्लக்ஸ் ത്രൂ d என்ன மைனஸ் கியூ பை எப்சிலா நாட் இப்போ எல்லாத்தோட பெருசு எது இதுதான் பெருசு டூ கியூபை எப்சிலோ நாட் அடுத்தது கியூபை எப்சிலோ நாட் அடுத்தது ஜீரோ அடுத்தது மைனஸ் கியூபை எப்சிலோ நாட் இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா இதெல்லாம் ப்ளஸ்ஸு க்யூன்றது பிளஸ்ஸு அதனால தான் இது பெருசு இது பெருசு அடுத்தது 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 அப்போ ஏ பெருசு அடுத்தது பி அடுத்தது சி அடுத்தது டி அப்போ எல்லாத்தோட சின்னது என்னது டி ஸ்மாலஸ்ட் டி நம்ம இப்போ இந்த கேள்வியை போய் பார்க்கலாம் கேள்வி பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் இப்போ சிம்பிள் இங்கே மாற்றிருக்காங்க ஏ பி சி டி தான் பெருசு ஸோ அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர் ஸோ டி தான் எல்லாத்தோட சின்னது ஸோ ஸ்மாலஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் அப்போ தான் லார்ஜஸ்ட் பெருசாக இருக்கிறதுனால ஏ லார்ஜஸ்ட் இல்லை ஏவோட மொத்த சார்ஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ க்யூ ப்ளஸ் க்யூ மைனஸ் க்யூ சேர்த்திங்கன்னா மொத்தமாக டூ க்யூ ஸோ ஏ வந்து டூ க்யூ பை எப்சிலான் நாட் வந்து மைனஸ் Q பை epsilon நாட் இல்லையா சி வந்து 0. பி வந்து என்ன C வந்து பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு அதனால ஜீரோ பி எடுத்திங்கன்னா பிளஸ் டூ க்யூ மைனஸ் Q. ஸோ so, Q பை epsilon ஸோ So ஃபார் கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் A. இந்த எலக்ட்ரிக் flux, மின் பாய்வு அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்க முடியும் மொத்தமாக ஒரு சர்ஃபேஸ் வழியாக வெளில வர எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மின் பாய்வு அந்த சர்ஃபேஸ் குள்ள இருக்கிற சார்ஜ் மொத்த சார்ஜ் எவ்வளோ டிவைடட் பை எப்சிலான் நாட் இந்த காஸ் லா அப்படின்ற சொல்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான லா எலக்ட்ரோ ஸோ அதனால எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுன்றதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் இந்த எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு அது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்